சமுத்திரக்கனி பூஜாகந்தன் நடிப்பில் வெளியான சித்திரை செவ்வானம் தன் மகளுக்காக நீதி தேடும் ஒரு அப்பாவின் கதை. உங்க ஜி ஃபைவ் ஆப்ல எக்ஸ்க்ளூசிவா பாருங்க. ரீசெண்டா ஏர்போர்ட்ல விஜய் சேதுபதியை ஒருத்தங்க தாக்குனாங்க. அந்த நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா ஃபுல்லா பயங்கர டாக்கா இருந்துச்சு. ஆமாங்க, ஒரு சின்ன வாக்குவாதம் ஏற்பட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நபர் வந்து விஜய் சேதுபதியை எட்டி உதச்சாங்க. அந்த வீடியோ பயங்கர வைரலா போச்சு. அவரும் ஒரு சில இன்டர்வியூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அதை பத்தி பேசியிருந்தாங்க. இப்போ வந்து அது முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சா மறுபடியும் அந்த நபர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா விஜய் சேதுபதி மேல இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்கதான் முதல்ல என்ன வம்பெழுத்தாங்க, அப்புறம் நான் உதச்ச உடனே அது ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி மேலதான் தப்புங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கம்ப்ளைனுக்கு விஜய் சேதுபதி தரப்புல இருந்து என்ன சொல்ல போறாங்கன்னு பொறுத்து இப்போ இந்த விஷயம் மறுபடியும் கோவிட் டவுன்ல ஒரு பெரிய டாக்கா மாறிட்டு இருக்கு. ஆமாங்க, அந்த டைம்ல விஜய் சேதுபதி எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல. இப்ப இந்த கம்ப்ளைண்ட் அப்புறம் ஏதாவது இஷ்யூ பத்தி பேசுவாரா மாட்டாரா அப்படிங்கறத பொறுத்து வந்து பார்த்தாதான் தெரியும். இதர பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் செல்வன் பேருக்கு ஏத்த மாதிரி அவர் பாட்டுக்கு படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. ஆமாங்க, லைன் அப்ல நிறைய படங்கள் வரிசையில இருக்கு. அந்த வகையில மலையாளத்துல 91A, தமிழ்ல கடைசி விவசாயி, மாமனிதன், யாதுமூரே யாவரும் கேளீர், காத்து வாக்குல ரெண்டு காதல், விடுதலை, விக்ரம் போன்ற படங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஹிந்தியில மும்பைக்கார் படத்துல பயங்கர பிஸியா இருக்காரு. இந்த மாதிரி தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் டு பேக் நிறைய படங்கள் லைன் அப்ல வச்சிருக்காரு. இதுல நீங்க எந்த படத்துக்கு வெயிட்டிங் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. கான்ட்ரவர்சிஸ் ஒரு பக்கம் இருந்தாலுமே அவர் பாட்டுக்கு ஒரு கெரியர்ல மாஸ் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு விஜய் சேதுபதியை எவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணிட்டு மறக்காம சினி உலகத்துக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவருக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், அதாவது ரொம்ப ஈஸியா நான் வந்து ஒர்க் பண்ண ஒரு ஹீரோனா வந்து அது இவர் தான். ஏன்னா விஜய் சூர்யா சார் வந்து அவ்வளோ மெனக்கிடுவார். அவர் நடிக்கணும்னா அவ்வளோ அவருக்கு டைலாக் ஒரு வாட்டி செக் பண்ணுவோம், இது பண்ணுவோம், அது பண்ணுவார், பயங்கரமாக இருக்கும். ஆனால் இவர் அப்படி கிடையாது. இவர் அப்படி ரொம்ப இட்ஸ் ஸோ கேஷுவலி டன். இப்போ டப்பிங் பேசும்போது கூட அவ்வளோ கேஷுவலாக இருக்கும். ஸோ இட்ஸ் டிலைட் டு ஒர்க் வித். அப்படி உள்ள ஷார்ட்டுக்கு வந்துட்டார்னா இட்ஸ் ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் ஒரு டேக் தான் போகும். மேக்ஸிமம் டெக்னிக்கல் ஃபால்ட்னால ரெண்டாவது டேக் போகுமே தவிர இவரால் ரெண்டாவது டேக் போனதா வந்து சரித்திரமே கிடையாது. அதான் சரிங்க தலைவன், அந்த மன்மதரில் வந்து அந்த சிங்கிள் ஷாட்டில் வந்து அவர் அந்த அழுவுறது இருக்கும்ல, அந்த சீக்வன்ஸ் வந்து மைண்டில் வந்து எல்லா சிம்பு ஃபேன்ஸுக்கும் இருக்கும். அது எனக்கும் இருக்குது. தியேட்டரில் பார்த்துட்டு எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அதில் நமக்கு ஐயோ கண்ணில் தண்ணி வந்துச்சு. ஸோ இந்த மொமெண்ட்டை நான் எப்படியாவது திரும்ப பண்ணேன் இவரை வச்சு அப்படின்னு சொல்லி வச்சு உண்மையிலே சொல்லணும்னா இவர்கிட்ட நான் ஃபுல் படம் நரேஷன் பண்ணி வீட்டில் உட்காந்து கதை சொல்கிறேன். கதை சொல்லி முடித்த உடனே வந்து இம்மீடியட்டாக நெக்ஸ்ட் ஒரு நாட் ஒரு 2 மினிட்ஸ் இருக்கும், பேசி முடிச்சு கதை சூப்பர் சார் சாம இவ்வளோ பேசிட்டு அந்த சீன் இருக்கே சேர் சீன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு ஹி ஸ்டார்டட் பர்ஃபார்மிங் தட் ஹோல் சீன் என்று இப்படி இருக்குன்னு சார் அப்படின்னு சொல்லி பர்ஃபார்ம் பண்ணார். அப்போ பர்ஃபார்ம் பண்ணும் போது கூட அப்படி வந்துச்சு தண்ணி. பொதுவாக எப்போவுமே ஒரு விஷயம் வந்து இல்லை, நம்ம சொல்லும் போது அந்த நேரத்தில் வந்து எல்லாருக்குமே அது ஒரு காமெடியாவோ இல்லை வந்து ஒரு விவாத பொருளாவோ தான் இருக்கும். நான் அதை பற்றி நான் கொலைப்பட மாட்டேன். ஆனால் நம்ம சொன்ன விஷயம் அது ஃப்யூச்சரில் நடக்குதா இல்லையான்றதை மட்டும்தான் நான் பார்ப்பேன். கண்டிப்பாக அது எல்லாமே நடந்திருக்குன்றது தான் முக்கியமான ஒரு விஷயம், அதை நம்ம காப்பாற்றணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். நான் சொன்ன மாதிரி தான் நம்மளுக்கே அந்த நம்பிக்கை, நம்ம மேலேயே நம்ம நம்பிக்கை வைக்கலைனா, ஏன்னா எனக்குன்னு நான் சொல்லலை, எல்லாருக்குமே நான் சொல்கிற விஷயம் என்னென்னா சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, உலகம் என்ன சொல்லுது, ஒருத்தர் நம்மளை பற்றி என்ன கமெண்ட் பண்ணுறாங்க, என்ன நினைக்கிறாங்கன்றதெல்லாம் முக்கியம் இல்லை, நம்ம என்ன நினைக்கிறோம் நம்மளை பற்றி. கண்டிப்பாக நம்ம அந்த நம்பிக்கையோடு இருக்கோமான்றது தான் என்றைக்குமே முக்கியம். ஸோ அதை நம்ம பிடிச்சிக்கிட்டோன்னா அது நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கும். அவ்வளோதான். ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னா ஏகான் அவர் இங்கே சென்னைக்கு வர வச்சோம். ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ண முடியல வாய்ஸு, அதுக்கப்புறம் இங்கே சென்னைக்கு வந்தார், ரெக்கார்ட் பண்ணிட்டோம், வீடியோலாம் ஷூட் பண்ணிட்டோம். அந்த ஃபுட்டேஜ் வந்து காணோம், அது யாரோ அது எப்படி மிஸ்பிளேஸ் ஆச்சுன்னு தெரியல. பட் குட் நியூஸ் என்ன அப்படின்னு சொன்னால், பை காட்ஸ் கிரேஸ் ஒரு லாஸ்ட் 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் அந்த ஃபுட்டேஜ் திருப்பி கைக்கு கிடைக்கும். அதனால தான் அதை ரிலீஸ் பண்ண முடியல, இன்னும் கொஞ்சம் அதில் ஷூட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அதை இப்போ பண்ணி இந்த 2022 லவ் ஆந்தம் வந்துடும். ஸோ ஆல் வி நீட் இஸ் பியார், பிரேமா, காதல். ஸோ சூப்பர் லவ்லி. பாடணுமா? All we need is pyar prema kadal kadal all we need is pyar prema kadal kadal wow 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 super டைட்டானிக் படத்துல வர ரோஸோட வேலைக்காரி மாதிரி இருக்க. என்ன வர்க் சொன்னீங்க? கோட்டா பத்தி. கோட்டா பத்தியா? சப்போர்ட்டா? சப்போர்ட்டா சாப்பாடுலேயே.